நடிகர் சேலம் சரவணன் பேட்டி. ராயன் படத்தில் என்னை நடிக்க வைத்ததற்கு தனுஷிற்கு நன்றி. இந்த கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி. தனுஷ் படத்தை சிறந்த முறையில் இயக்கியுள்ளார். தனுஷ் ஒரு இயக்குனரின் மகன். தனுஷ் அப்பா படத்தில் தாய் மனசு என்ற படத்தில் ஹீரோவாக நடித்தேன். தற்போது தனுஷ் படத்தில் வில்லனாக நடித்துள்ளேன். அப்பா படத்தில் ஹீரோவாகவும் மகன் படத்தில் வில்லனாக நடிக்கும் வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது. எனக்கு அது கிடைத்துள்ளது. தனுஷ் ஒரு ஜென்டில்மேன், இயக்குனராக தனுஷ் ஒரு பேய். தனுஷ் கதை எழுதுகிறார், பாடல் எழுதுகிறார், படத்தை இயக்குகிறார், நடிக்கிறார், சினிமாவில் எல்லாம் செய்கிறார். இங்கிலீஷ் படம், ஹிந்தி படம் நடிக்கிறார். 50 படங்களில் தனுஷ் மிகப்பெரிய ஸ்டாராக மாறிவிட்டார். அவரது 50வது படத்தில் நான் இருப்பது எனக்கு பெருமையாக உள்ளது. இவ்வளவு பெரிய கதாபாத்திரத்தை எனக்கு வழங்கியதற்கு தனுஷிற்கு நன்றி. ராயன் படம் பிளாக் பஸ்டர் ஹிட். தனுஷ் 100 கோடி ரூபாய் பட்ஜெட் ஹீரோவாக மாறிவிட்டார். நடிகர் தனுஷிடம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசலாம், இயக்குனர் தனுஷிடம் அப்படி பேச முடியாது. இயக்குனர் தனுஷ் பேய் மாதிரி வேலை செய்கிறார். இயக்குனராக அவரை பார்த்தாலே பயமாக உள்ளது. எனது முதல் காட்சி படம் ஆக்கும்போது எனது சீனை தனுஷ் நடித்து காட்டினார். அதே போல் என்னால் செய்ய முடியுமா என நினைத்து பயந்து விட்டேன். சினிமாவில் நடிப்பதற்கு நான் பயந்தது இல்லை, ஆனால் அந்த இடத்தில் நான் பயந்து விட்டேன். தனுஷ் அனைவரிடமும் அருமையாக பழகுவார், தங்கமான மனிதர் அவர் என்றார். இந்த நாகம் மீண்டும் நடிக்க காத்திருக்கிறேன். நான் ஒரு படத்தை இயக்க உள்ளதாக இருக்கிறேன். பெரிய ஹீரோவிடம் நடிப்பதற்கு கேட்டு உள்ளேன். அந்த படத்தில் வில்லன் நான் தான். லவ், ஆக்ஷன், த்ரில்லர் என படம் அமைய உள்ளது. இதில் யார் ஹீரோ ஹீரோயின் என கண்டிப்பாக சொல்கிறேன் என்றார். என்னோட கதை சென்னை சுற்றி நடப்பது போன்ற காட்சிகள் தான் உள்ளது. டப்பிங் தியேட்டரில் தனுஷ் என்னை பாராட்டி விட்டார். நான் கூறுவது போல செய்தது நீங்கள்தான். தனுஷ் புதுமுகத்தை வைத்து மற்றொரு படம் இயக்கி படம் பிடிப்பு முடிந்துள்ளது. அடுத்த படம் இயக்குவதற்கு தயாராக இருக்கிறார் என்று கூறினார். சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானன். தனுஷ் சார் வந்து டைரக்ஷன்ல நடிச்சது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறேன். ஒரு 50 படத்துல நான் இந்த படத்துல நடிக்கல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆனதுல மிகப்பெரிய சந்தோஷம். அவர் எப்படி சந்தோஷப்படுறாரோ அதே மாதிரி நானும் சந்தோஷப்படுறேன். என்னை நம்ம இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு நான் வந்து சரியாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து அவருக்கு இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆமாம், அதான் நடிகர் தனுஷை பார்த்தா நான் வந்து அவரோட ஃபேன். சின்ன வயசில் அவர் சின்ன வயசுலேருந்து நடிக்கிற படத்தை நான் பார்க்குறேன். அவர் சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும். ஆனால் டைரக்டராக பார்த்தா பயமாக இருக்குது அவரை பார்த்தா. ஏன்னா அவர் வந்து அந்த வேலையை வந்து பேய் மாதிரி செய்கிறாரு. டைரக்ஷன் பண்ணுற வேலையை வந்து மிகப்பெரிய லெவலில் பண்ணுறாரு. அது வந்து ஒரு நடிகன் டைரக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு அழகான விஷயம். என்னென்னா நடிகர் டைரக்ட் பண்ணுறாருன்னா அழகான விஷயம்னு சொன்னால் அது எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு, ஜெயிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நடிகர்கள் டைரக்ட் பண்ணி ஜெயிச்சது ரொம்ப கம்மி, ரேராக தான் ஜெயிப்பாங்க. நிறையா நடிகர்கள் பண்ணியிருக்காங்க. அதில் இப்படி பிரம்மாண்டமாக அட் ப்ரெசென்ட்டில் பிளாக் பாஸ்டர் கொடுக்குற அளவுக்கு டைரக்ஷன் பண்ணுறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது வந்து ஒரு டைரக்ஷன் வந்து ஒரு மணி கோக்குற மாதிரி ஒரு வேலை. அந்த வேலையை மிக அழகாக சிறப்பாக செய்திருக்காரு. நடிப்பு எங்களுக்கு சொல்லி அதான் எனக்கு வந்து நடிப்பு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட்டு ஷாட் அவர்கிட்ட போனோடனே எனக்கு கால்லாம் உதறிச்சு. என் லைஃப் கேரியரில் நான் இந்த மாதிரி பயந்ததே இல்லை. சட்டையெல்லாம் நினைது, வேர்வையெல்லாம் வருது. நான் அவர்கிட்ட என்னால் முடியல சார், நான் வந்து நாளைக்கு வந்து பண்ணித்தரேன் சார் சொல்லிட்டேன். ஏன் ஏன் என்னார், இல்லை நான் கடைசியாக தான் சொன்னேன், நீங்கள் வந்து வந்தோடனே எனக்கு நடிச்சு காமிச்சிங்க, எனக்கு அது பயமாயிடுச்சு சார். அந்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு டவுட் ஆயிடுச்சு. அந்த டவுட்லேயே நான் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது நாளைக்கு பண்ணித்தரேன் சார் என்ன, தாராளமாக நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு பேக்கப் பண்ணிட்டு போயிட்டார். அடுத்த நாள் காலையில் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஷாட் எடுத்தார். நீங்கள் இப்போ ரெடியா அப்படின்னு கேட்டார். கம்ஃபர்ட்டாக இருக்கீங்களா? ஓகே சார், நான் கம்ஃபர்ட்டாக இருக்கேன் சார், எடுத்துடலாமா? ஆ ஓகே, ஒருத்தர் ஃபஸ்ட் ஸ்டார்ட். ஓகே ஓகே சார், வெரி குட் சார் சொல்லிட்டு போயிட்டார். அது மாதிரி டைரக்ஷனில் வந்து கிங்கு. நான் எந்த நடினாலையுமே அப்படி டேரக்ட் பண்ண முடியாது. நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், அவ்வளோ அழகாக டேரக்ட் பண்ணுறாரு. தெல்ல தெளிவாக இருக்கார் அவர் பண்ணுற விஷயத்தில், தெல்ல தெளிவாக இருக்கார். ஸ்கிரிப்ட் நாலேஜில் எப்படின்னா ஃபுல் பக்கா டோட்டல் கதையும் அவர் கண்ணில் தான் ஓடிட்டுருக்கு. எடுத்தோன்னு அப்படின்றார் அது பார்க்கறதுக்கே அழகாக இருந்தது. எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங், அந்த லைட்டிங் எல்லாமே அவர் தானே. கதை திரைக்கதை வசனம் இயக்கம் அவர் தானே. அதனால்
எல்லாமே டிசைட் பண்ணுறது அவர் தான். என் சட்டையும் அவர் தான் டிசைட் பண்ண. என் கண்ணை என்னை போனோன்னா ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறான்னு கூப்பிட்டு ஒரு நாள் ஆஃபீஸ் வரீங்களான்னு கூப்பிட்டாரு. வீட்டுக்கு போனேன், வந்து இப்படி பார்த்துட்டாரு. பார்த்துட்டு அப்படின்னாரு, சார் எப்பவுமே இளமையாக தான் இருக்கீங்க சார், உங்களை எப்படி சார் மாற்றுறது அப்படின்னாரு. நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி சார், நான் இது ஏதாவது பண்ணிக்குவா அப்படின்னாரு. தாராளமாக பண்ணிக்கங்க சார். போனோன்னே அடுத்த நாள் காலையில் மேக்கப் டெஸ்ட்டு, போனோன்னே இதை ஷேவ் பண்ண சொல்லிட்டாரு. இந்த பக்கம் ரெண்டுத்தையும் ஷேவ் பண்ண சொல்லி ஒரு கண்ணாடியை போட்டு ஒரு இந்த கெட்டப் வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு இது தான் ஓகேன்ட்டு. எல்லா டேரக்டரும் வந்து இந்த என்னை வந்து தலையை தொட்டால் எனக்கு வந்து நான் இந்த முடியை பாதுகாக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். நான் இந்த 32 வருஷமாக சினிமாவில் இருக்கேன், இந்த முடியை வச்சு பாதுகாக்கிறதுங்கிறத மெட்ராஸ் தண்ணியில் வந்து கஷ்டம். அதையும் மீறி கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதில் கை வச்சா உருவம் மாறும், இதை இந்த முடியில் கை வச்சா உருவம் மாறும். அது நல்லா தெரிஞ்சுட்டு உடனே இதை பண்ணலான்ட்டார். வெரி குட் டேரக்டர். ஆமாம், நல்ல பண்ணுவாங்க. எல்லாத்துக்கிட்டையும் அழகாக தெல்ல தெளிவாக புரிய வச்சு சின்ன பையனுக்கு சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி அந்த சீனை விளக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அது உள்ளே போவார், சீன் உள்ளே போவார். அவர் தனுஷ் நடிகைய படம் அப்பதமாய் படங்கள் வந்து இது வந்து அது வந்து என்ன என்னென்னா அது அவங்களுக்கு கொடுக்க அந்த ப்ரொடியூசருக்கு யாரும் அட்வான்ஸ் லைனாக கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த ஆர்டரில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, ஏதோ நடந்திருக்கும். அது வந்து எனக்கு அதை பற்றி தெரியல. பட் வந்து இது என்ன சொல்கிறது, இது கருத்துலாம் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு சினிமாங்கிறது வந்து கூட்டு குடும்பம். அதில் வந்து 24 கிராஃப்டில் இருக்கவங்க இருக்காங்க. அவங்க எல்லோரும் ஒத்துழைச்சா தான் சினிமாவே எடுக்க முடியும். எல்லா ப்ரொடியூசரும் ஒத்துழைச்சா தான் சினிமா எடுக்க முடியும். யாரும் யாரும் ஒத்துழைக்கிறேன்னா ஒரு படமும் எடுக்க முடியாது. அதனால் அது அது தானாக ஒரு முடிவுக்கு வரும். நடிகர் சங்கம் இருக்குது, எல்லாம் பேசி கலந்து பேசியிருக்கு முடிவு பண்ணுவாங்க. நடந்துட்டுருக்கேன், நடந்துட்டுருக்கேன். அவர் கூட எங்கள் நடி கேட்டிருக்கேன், நானே கேட்டேன். நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் நான் பக்கத்தில் நிற்கணும்னு துண்டு போட்டு வச்சுருக்கேன். அவர் பஸ்ஸில் துண்டு போட்டு வைக்கிறவர். அதனால் டைரக்ஷன் பண்ணாலும் கூப்பிடுங்க சார்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக கூப்பிடுவார்.